தாய் குளங்களின் தலைமகன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது உதவி தொகை அல்ல உரிமை தொகை சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கவிதாஞ்சலி இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் யாரும் அதை மறக்க மறக்க முடியாது அதில் கடைசியாக சொல்வார் இரவலாக உன் இதயத்தை தந்துடண்ணா அந்த கவிதை எல்லோரையும் கலங்க வைக்கும் இந்த கவிதையை கேட்டு அதிகம் கலங்கினார் எஸ் எஸ் வாசன் அவர்கள் உலகிலேயே இதயத்தை இரவலாக கேட்ட தலை சிறந்த கவிஞர் வாசன் அவர்கள் கலைஞரை பாராட்டினார் இதை கலைஞரவர்கள் பல மேடைகளில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அதே நட்பானது எஸ் எஸ் வாசன் அவர்களோடு அவருடைய புதல்வர் மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியம் அவர்கள் அவர்களுக்கும் தலைவர் கலைஞர்களுக்கும் தொடர்ந்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆனந்த விகடனுடைய பொன்விழா அப்பொழுது எம்ஜிஆர் அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாலும் அந்த விகடனுடைய பொன்விழாவிற்கு பல நிகழ்ச்சிகள் அதில் கவியரங்க நிகழ்ச்சி அந்த கவியரங்க நிகழ்ச்சிக்கு முத்தமிழ் கலைஞரவர்களைத்தான் இந்த விகடன் அழைத்தது கலைஞர் பேசினார் அந்த கவிதை கவிதையாக சொன்னார் கொள்கையிலே வேறுபாடு இருந்தாலும் அதை சொல்கையிலே பண்பாடு தேவை என்று செய்கையிலே காட்டியவன் இவன் விகடந்தானே என்று தலைவர் கவிதையாலேயே பாராட்டினார் எத்தனையோ அரசியல் மாறுபாடுகள் வேறுபாடுகள் கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இவற்றுக்கிடையே எல்லாவற்றையும் கடந்து அன்பும் நட்பும் தூய்மையான பாசமும் இருவருடைய நிலவிட முடியும் என்பதற்கு எடுத்து ஒரு தோழமை வேண்டும்னா அது நானும் பாலுவும் கொண்டுள்ள தோழமைகள் தான் என்று தலைவர் கலைஞர் அவர்களே எழுதியிருக்கிறார் அந்த அளவிற்கு இருவரும் நட்பாக இருந்தவர்கள் மூத்த பத்திரிகையாளர் என்னுடைய அன்பிற்குரிய திரு சோலை அவர்கள் என்னைப் பற்றி ஒரு புத்தகம் எழுதினார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விகடன் பிரசுரம் தான் பிரசுரம் தான் அதை வெளியிட்டுச்சு ஸ்டாலின் மூத்த பத்திரிகையாளர் பார்வையில் என்ற தலைப்பில் அந்த புத்தகம் வெளியிட்டு விழா அது சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு இன்று கலைஞர் நூறு நூலை விகடன் தயாரித்து வெளியிடுது எனவே இந்த நட்பு என்பது காலம் காலமாக தொடரக்கூடிய ஒரு குடும்ப நட்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த புத்தகம் தலைவர் கலைஞர் பத்தின கருவுலகமாக அமைந்திருக்கிறது இதை படிக்கும்போது தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையோடு நாம் பயணிப்பது போலவே அமைந்திருக்கிறது இன்னும் சொன்னால் தலைவர் கலைஞர் அவருடைய டைரி என்றே சொல்லலாம் முக்கியமான காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டிகள் நிருபர்களுக்கு தந்திருக்கக்கூடிய பதில்கள் விகடன் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு தன்னுடைய கலைப்பயணம் அதை பற்றி அறுபது வாரங்கள் தலைவர் கலைஞரவர்கள் எழுதியிருக்கக்கூடிய துணுக்குகளை படித்தால ஐம்பது ஆண்டுகால சினிமா உலகத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா மறைவுக்கு பிறகு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இந்த கழகத்தின் முன்னேற்றத்திற்கு பெருமளவு காரணமாக இருந்த திரு கருணாநிதியின் ஆர்வமும் ஆற்றலும் அவரது நிர்வாகத்திலும் பிரதிபலிவித்தது தமிழக மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று விகடன் உளமாற விரும்புகிறான் என்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தேதி இட்ட தலையங்கம் எழுதியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தப்போ கலைஞரே வருக கருத்தான ஆட்சி தருகன்னு தலையங்க தீட்டியதும் ஆனந்த விகடன் தான் அப்படிப்பட்ட ஆட்சியைத்தான் தலைவர் கலைஞரவர்கள் தந்தார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்த நிலைப்பாடுகளை இந்த நூல்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும் கலைஞருடைய உழைப்பு அறிவு ஆற்றல் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கருவூலமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் கலைஞரை பற்றிய நூற்றி எட்டு பதிவுகள் இதில் இடம்பெற்றிருக்கு இதுக்கு மேலே மீதிய புத்தகத்தை வாங்கி நீங்களே படிச்சுக்கங்க